வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு குழந்தையா பிறந்த முதல் நாள்லருந்தே நம்ம சாப்பிட்ற முதல் உணவுப் பொருள் பால் தான். ஸோ பாலோட மகத்துவம் சொல்லுவதற்கரியது. ஸோ அப்படி நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக தான் பெற முடியும். அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது பால். பால் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. சிலர் சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சதும் ஒரு டம்ளர் பால் குடிக்கலைன்னா அன்னைக்கு நாள் முழுக்கவே சுறுசுறுப்பாக இருக்காது, ஏதோ மந்தமாக இருக்கிறத போல் ஃபீல் ஆகுதுன்னு. அது வந்து 100% உண்மைதான் நண்பர்களே. ஏன்னா நம்மளோட உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் பாலில் இருக்குது. அதாவது கலோரிஸ், கொழுப்புச்சத்து, சோடியம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, இயற்கை சர்க்கரை, புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், செலீனியம், கோலைன் போன்ற மினரல்ஸும், விட்டமின் டி, விட்டமின் ஏ, ரிபோஃப்ளோவின், விட்டமின் B12, தயாமின் போன்ற மல்டி விட்டமின்ஸும் பாலில் இருக்குது. அதனால் தினமும் காலையிலையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்பில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த பாலை வேறு சில பொருட்களோட சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அதுவே நமக்கு விஷமாகிரும். அப்படி பாலை எந்தெந்த பொருட்களோடெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அவசியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ முதல்ல தினமும் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதால வரக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு அதை தொடர்ந்து பால் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்களையும் தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் தினமும் காலையில் ஒரு டம்ளர் சூடான பாலோட உங்களோட நாளை தொடங்கினா அன்னைக்கு நாள் முழுக்கவே சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தசைகளை வலுவடைய வைக்கிறதோடு தசை வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்மளோட உடலில் எனர்ஜி அதிகரித்து சுறுசுறுப்பாக இருக்கலாம். பாலில் விட்டமின் B12 இருக்குது. இந்த விட்டமின் B12 சத்து நரம்பு மண்டலத்துக்கு மிக மிக அவசியமானது. ஸோ தினமும் காலையிலையும் நைட் டைம்லையும் பால் குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளோட ஆரோக்கியமும் அதிகரிக்கும். முக்கியமாக மூளைக்கு போகிற நரம்புகளோட செயல்பாடு அதிகரித்து மூளையை மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலையும் மனசையும் எப்போவுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கக்கூடியது பால். அதுக்கப்புறம் பாலில் வந்து அதிக அளவில் புரதச்சு இருக்கு. ஸோ பால் வந்து உடல் எடையை அதிகரிக்கவும் உடல் எடையை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது. என்ன நண்பர்களே, ஆச்சரியமா இருக்கா? நிச்சயமா. அதாவது கொழுப்போட இருக்கிற பாலை சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும். கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை சாப்பிட்டுட்டு வந்தால் நிச்சயமாக உங்களோட உடல் பருமனை குறைக்கலாம். ஸோ அந்த வகையில் பாலில் அதிக புரதச்சத்து இருக்கிறதால அது ஸ்பீடாக வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் உடல் பருமனுக்கு காரணமாக இருக்கிற கலோரிஸ் வேகமாக பேர்ன் ஆகும். இதனால் புரதச்சத்தோட சேர்த்து லினோலினிக் ஆசிட்டும் இருக்கிறதால அதிக பசியை கண்ட்ரோல் பண்ணும். க்ரெல்லின் அப்படிங்கிற பசி ஹார்மோன் அளவையும் குறைக்கும். ஸோ எப்போவுமே உடல் எடையை கண்ட்ரோலில் வச்சுருந்து ஃபிட்டாக இருக்கணும்னா தினமும் பாலை தவறாமல் சாப்பிட்டுட்டு வரணும் நண்பர்களே. அடுத்து பாலில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால அது உயர் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இளஞ்சூடான பால் குடிச்சிட்டு படுத்தால் செரிமான கோளாறுகளால் உண்டான மலச்சிக்கல் ப்ராப்ளம் நீங்கும். அப்புறம் எலும்புகளோட வலிமைக்கு கால்சியம் சத்து முக்கியமானது. இந்த கால்சியம் சத்தோட ஆதாரமே பால் தான். ஸோ நமக்கு வயசு அதிகரிக்க அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காகவே கால்சியம் சத்து குறைஞ்சி எலும்புகள் வலுவிழக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தினமும் பால் சாப்பிட்டுட்டு வந்தால் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கிறதோடு கால்சியம் குறைபாடும் உங்களுக்கு ஆயுசுக்கும் வராது. குறிப்பாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு நிறைய சத்து குறைபாடுகள் வரும். அதுக்கு அவங்க தினமும் தவறாமல் பால் குடிச்சிட்டு வந்தால் சத்து
குறைபாடு வர்றதை தடுக்கலாம். அப்புறம் தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்கிறவங்க நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது நல்லது. ஏன்னா பாலில் இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ட்ரிப்டோபேன், மெக்னீஷியம், மெலட்டோனின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுத்தா மன அழுத்தம், மன சோர்வு, உடல் வலி எல்லாமே நீங்கி நல்ல ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். முக்கியமாக சின்ன பசங்களும் கர்ப்பிணி பெண்களும் தினமும் தவறாமல் காலையிலையும் நைட்லையும் பால் குடிக்கணும். ஏன்னா பால் எலும்பு வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் 100% துணை நிற்கக்கூடியது. ஸோ இந்த உலகத்துக்கு வருகை தரக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உண்ணக்கூடிய முதல் உணவு பால் தான். அந்த பாலில் நிறைஞ்சிருக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் அந்த பால் கூட ஒரு சில உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நம்ம உயிருக்கே ஆபத்தாகிரும். என்ன ஆச்சரியமாக இருக்கா, நிச்சயமாக அது என்ன என்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் அதனால் நம்ம உடலுக்கு உண்டாகக்கூடிய தீங்கு என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். முதல்ல பால் கூட சேர்த்து வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆனால் திருமணமான தம்பதிகளுக்கு முதல்ல சாப்பிட கொடுக்கறது பாலும் வாழைப்பழமும் தான். இது வந்து தவறான ஒரு உணவு பழக்கம். அதுபோல் சிலர் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு அது கூடவே சேர்த்து வாழைப்பழத்தையும் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதுவும் தவறு தான். ஏன்னா பாலும் வாழைப்பழமும் குளிர்ச்சி தன்மையுடையது. அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலில் சளி அதிகமாக தேங்க வச்சு மூச்சு திணறல் குறைபாடுகளை உண்டாக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜீரண மண்டலத்தையும் பலவீனமாக்கி செரிமான பிரச்சனைகளையும் உண்டாக்குறதோடு வயிற்றில் டாக்ஸின்னு சொல்லக்கூடிய நஞ்சையும் உண்டாக்கிறோம். ஸோ அதனால் இனி எப்போவுமே வாழைப்பழத்தையும் பாலையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. அடுத்து அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச மீன் சாப்பிட்றது கண்களுக்கு, கூந்தலுக்கு, தோல் வியாதிகளுக்கு, இதய நோய்க்கு, ஆஸ்துமாவுக்கு நல்லது. மீன் ஒரு சிறந்த உணவு. ஆனால் மீனையும் பாலையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா உடலில் நச்சுத்தன்மை அதிகரிக்கும். குறிப்பாக ரத்தம் கெட்டு போயிடும். உடலில் உள்ள நுண்ணிய பாதைகள் அடைக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும். அதனால் மீனையும் பாலையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்ததாக தர்பூசணி பழம் சாப்பிட்ட உடனே பால் சாப்பிடக்கூடாது. இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா உடலில் அசௌகரியம் உண்டாகிறதோடு வாயு தொல்லையும் வரும். அப்புறம் பாலையும் முட்டையும் எப்போவுமே ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா பாலையும் முட்டையிலையும் அதிக புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா சீக்கிரத்தில் செரிமானம் ஆகாது. அதனால் செரிமான பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பலரும் உடலை கட்டுக்கோப்பாக வச்சிருக்க இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்பாங்க. இனி அப்படி சாப்பிடாதீங்க நண்பர்களே, அது உடலுக்கு நல்லதில்லை. பிறகு பால் கூட கீரை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா கீரையில் செல்லுலோஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து இயல்பாகவே செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கும். அதுபோல் கீரையில் உள்ள டேனின் பாலை திரிய வச்சிரும். அதனால் செரிமான பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற உடல்நல பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பாலையும் கீரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது சரும பிரச்சனைகளான வெண்குஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பாலையும் கீரையும் எப்போவுமே ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. அடுத்து பாலையும் ஆரஞ்சு பழத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆரஞ்சு பழத்தில் உள்ள சிட்ரிக் ஆசிட் பாலை திரிய வச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு பழத்தில் உள்ள சத்துக்கள் பாலில் உள்ள சத்துக்களை முழுவதுமாக அழிச்சிரும். அதனால் பாலில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா உடலில் சளியோட அளவும் அதிகரிக்கும். அடுத்ததாக முள்ளங்கி சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு எந்த விதமான தீங்கும் வரவே வராது. ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் முள்ளங்கி. ஆனால் முள்ளங்கி கூட சேர்த்து பால் குடிக்கக்கூடாது. பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைனா பால் குடித்ததுக்கு பின்னாடி உடனே முள்ளங்கி சாப்பிட்டா அது நம்ம உடம்பில் பல மோசமான தோல் வியாதிகளை உண்டாக்கும். லுகோடெர்மான்னு சொல்லக்கூடிய வெண்குஷ்டம், வெண்புள்ளிகள், தோல் தடிப்பு, அரிப்பு, சொறி, தோலில் நிற மாற்றம் போன்ற
பல நோய்கள் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனை நீங்கள் எப்போவுமே ஒன்றா சேர்த்து சாப்பிடவே சாப்பிட்றாதீங்க. ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். முள்ளங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது 2 மணி நேரம் கழித்து தான் பால் குடிக்கணும். இதை மறந்துடாதீங்க நண்பர்களே. அடுத்து எலுமிச்சை ஜூஸ் கூட பால் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா குடலில் அலர்ஜி வந்து ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும். ஏன்னா எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் ஆசிட் பால் கூட சேர்ந்து வேதியியல் மாற்றங்கள் அடைந்து அசிடிட்டி மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை உண்டாக்கும். பால் கூட எலுமிச்சை ஜூஸ் சேரும் பொழுது அது நேச்சுரலாகவே திரிஞ்சு போயிடும். அது வந்து கெட்டு போனதுக்கு அர்த்தம் தான். அதனால் எலுமிச்சை ஜூஸையும் பாலையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணனா ஆரோக்கியம் நிச்சயமாக அதிகரிக்கும். அடுத்து இறைச்சியில் அதிகமாக புரோட்டீன் சத்து இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுபோல தான் பால்லையும் அதிக புரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு பல மணி நேரம் எடுத்துக்கும். ஈஸியாக செரிமானமும் ஆகாது. அதனால் ஜீரண கோளாறுகள் உண்டாகி வயிற்றுப்போக்கு வயிற்று வலி மாதிரியான உடல் உபாதைகள் வரும். பிறகு பால் குடித்த உடனே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய குளிர்பானங்களாகிய 7-Up, பெப்சி, கொக்கோ கோலா, மெரிண்டா மாதிரியான குளிர்பானங்களை குடித்தா அது நம்மளோட உயிருக்கே ஆபத்தாகிரும். சில சமயங்களில் இது வேறு விதமான உடல் உபாதைகளையும் வர வச்சிடும். அதுபோல் சில சமயங்களில் நீங்கள் இதை குடிக்கும் பொழுது உங்களுக்கு உடனே வாந்தி வயிற்றுப்போக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ பால் குடித்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது 1/2 மணி நேரம் கழித்து தான் குளிர்பானம் குடிக்கணும். பிறகு பால் கூட ஆல்கஹால் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா உடலில் கபம் மற்றும் பித்தம் அதிகரித்து மூச்சு திணறலை உண்டாக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பால் கூட எந்தெந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு இதை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து எப்போவுமே மறக்காமல் நினைவில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பால் எல்லாருக்குமே இன்றியமையாத ஒரு உணவுப் பொருள். ஆனால் அது கூட சேர்க்கக்கூடாத பொருட்களை சேர்த்தா அது நம்ம உடலில் பல பிரச்சனைகளை உண்டாக்கிறோம். ஸோ ஆரோக்கியம் மேம்பட இதை ஃபாலோ பண்ணுறது அவசியம் நண்பர்களே. ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே டெய்லி பால் குடிக்கக்கூடியவங்க. அதுபோல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.